அப்பா அப்பா போன இது பண்ணாம வந்துட்ட நீ பாட்டுக்கு ஊர்ல இருந்து வந்த உடனே நேர வயலை பார்க்க வந்த பாத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷம்யா அட பாப்பா வரப்பாவது வயலாவது மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சரி சரி வா இந்த பேண்டை மடிச்சு விட்டு இந்த வரப்பை விட்டு நான் போய் தண்ணி முடிச்சுட்டு வரேன் இந்த வயல்ல விளையிற விளைச்சல் எதிர்பார்த்துட்டு தானா இருக்கேனா உன்னையும் சென்னைக்கு வந்துடுறேன்னா நீ இந்த வயலை கட்டி அழுதுட்டு இருக்க எப்படியோ சாய் கொண்டதான் இருக்குன்னு தெரியும் அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் தம்பி அப்படி என்னப்பா அப்பா தப்பா சொல்லிட்டாரு டவுன்ல 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சாலும் வயல்ல உழைச்சதப்பா வைத்து சோறு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்தாதான் அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்து விவசாயத்தை தலைமுறை தலைமுறையை காப்பாற்ற முடியும் உங்களை மாதிரி படிச்சுட்டோம் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற திமிர்ல விவசாயத்தை மறந்துட்டா அழியிறது விவசாயம் மட்டுமில்லப்பா விவசாயம் உண்டா பசியும் பட்டியுமா உங்க கண்ணு முன்னாடியோ உங்க குழந்தைய சாகுறது நீங்க பாப்பீங்க என்னப்பா பெருசு விவசாயம் தலைமுறைன்னு பெருசா பேசிட்டு இருக்கீங்க 50 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால ஒத்த ஓட்டு வீடு கட்ட முடிஞ்சா ஜஸ்ட் 1 இயர் வேலை பார்த்தேன் பெரிய பங்களா கட்டிட்டேன் இந்த பைக்கு உங்களை மாதிரி பணம் பிசினஸ் அலையிற இந்த உலகத்துல விவசாயம் பண்றது வெறும் 1% தான் சொல்லுங்கண்ணா உங்களோட 1 நாள் சம்பளம் எவ்வளோண்ணா ஃபுல்லா வேலை பார்த்தா என்ன 400 ரூபாய் வரும் பொம்பளை இருக்கிற நடுவுக்கு எவ்வளோண்ணே 150 ரூபாங்க இதான்ப்பா உங்க விவசாயம் வந்துட்டாங்க பெருசா புத்திமதி சொல்றது பா சாவியை கொடுப்பா ஃபர்ஸ்ட் ஏப்பா பசி தாங்க மாட்டே ராசா இரியா தோப்புல 2 இளநீ வெட்டி தரேன் யாருக்குப்பா வேணும் இளநி நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா 1,000 ஃபுட்டு சாப்பிடுவேன் ஒழுங்கா வெட்டியா வயலை கட்டிடலாமா வீடு வந்து சேரு தூங்குடா ஜாலியா தூங்குறாண்டாவா என்னத்தான் சாதிச்சா விவசாயம் விவசாயம் என்ன சாதிச்சா போட எங்கயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம் பேசாம என்ன எந்த ஹோட்டலும் திறக்கல பசி வேற உயிர் கொள்ளுது சாரி தம்பி முடிஞ்சு தம்பி
அப்பா கேட்குறீங்க. அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுவோம், இப்போ மூணு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். சோறு இல்லை, அந்த சொத்தையும் உனக்கு கொடுத்துட்டு உயிரை விட்டாரப்பா, இப்படி அநியாயமா? என்னோட ஆலோசியத்தால எங்க அப்பா நானே கொண்டுட்டேனே. வயலுக்கு போயிருக்காரு. நம்ம வயலுக்கா? ஆமா ஆமா, அங்கதான். சரி வச்சு. உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்தும் இன்னும் கூலி உயிர்வுக்காக போராடாத விவசாயிகளுக்கு இப்படம் சமர்ப்பணம்.